ஆனந்த் அடிப்படையில் வந்து இதில் வந்து தேர்தல் தோல்விக்காகவெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் வேறு சில ரெண்டு மூணு லாஜிக்கு தொட்டு காட்டினார். பணமதிப்பிழப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டிலாம் வருகின்ற பொழுது நிச்சயமாக தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் வந்து அதில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி குஜராத்லாம் வந்து முழுக்க முழுக்க தொழிலை மையப்படுத்திய ஒரு மாநிலம், ஆனால் அவர் வந்து அதை துணிச்சலோடு தானே செய்தார். எனவே நடைபெற்று முடிந்த இடைத்தேர்தல்களினுடைய தோல்வியோ அல்லது வரவிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தங்களுக்கு வாக்கு வராது என்ற அச்சமோ காரணம் அல்ல, அவர் திறந்த மனதோடு ஒரு பெருந்தன்மையாக நடந்திருக்கிறார், அதை பாராட்டுங்க அப்படிங்கிற இடத்திற்கு நகர்றாங்க. உங்களுடைய பார்வை எனக்கு ஆனந்த் உங்களுக்கு தான். இது வந்து எப்படின்னா, நம்ம இது எப்படின்னா கீழே விழுந்தப்புறம் மண்ணில் வீசையில் மண்ணு ஒட்டலன்னு சொல்ற மாதிரி, இது இது ஒரு தனி மதிதனோட அகங்காரத்தை மக்கள் சக்தினால ஜெயது. இது மக்கள் சக்திக்கு வெற்றி. இத டீடைல்டா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா பல பேட்டிகள்ல கார்பரேட்டுகளுக்கு என்ன நல்லது, ஏழை விவசாயிகளுக்கு என்ன மோசங்கிறத எங்களை மாதிரி ஆட்கள் கண்டினியூஸா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். 700 பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க, 4 பேர் இல்ல 700 பேருக்கு மேல உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. டெல்லியில போலீஸ உள்ள வச்சு ஒரு பீஸ்ஃபுல்லா டிராக்டர் ராலியில போனத ஆளை வச்சு அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி பெட்ரோல் விலைக்கு வந்து 10 ரூபா குறைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ நாங்க கடன் அடைச்சோம் அதை அடைச்சோம்னு ஒரு ஒரு நாளைக்கும் பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பொய்ன்னு உங்க சேனல்லயே நான் பல தரம் அம்பலப்படுத்திருக்கேன், கவர்மெண்டோட ஸ்போக்ஸ்மேன்லன்னு. ஒரு மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு, இது வரைக்கும் அவர் பயந்தது கிடையாது. பெட்ரோல் விலை இறக்கினது முதல் பயம், இது ரெண்டாவது பயம். தோல் இந்த 4 மாநிலத்துல பஞ்சாப்லயும் உத்தராகண்ட்லயும் உத்தரப்பிரதேஷ்லயும் அவங்களுக்கு நம்பர் சிக்னிபிகண்டா இறங்குறதுங்கிறத எல்லா ஒப்பீனியன் போலும் சொல்லிடுச்சு. இதுல பயத்துல அவர் பெல்டி அடிச்சிருக்கிறாரு. அவர் பார்லிமெண்ட்ல இத வந்து செலக்ட் கமிட்டிக்கு அவ்வளவு தூரம் விவசாயி நலனுக்காக போராடுறவரா இருந்தா இந்த அரசா இந்த சட்டத்தை பாஸ் பண்ண மாட்டோம்னு அப்போசிஷன் சொல்லல. என்ன சொன்னாங்க, பார்லிமெண்ட்ல ஒரு செலக்ட் கமிட்டி இருக்கு, அந்த செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்க, நம்ம அதுல விவாதிப்போம், எல்லாரும் சேர்ந்து அந்த சட்டத்தை பாஸ் பண்ணுவோம் தான் பேசினாங்க. ராஜ்யசபால வந்து போலீஸ்காரங்க அந்த மார்ஷல்ஸ் உள்ள விட்டு ஜோதிமணி சகோதரி ஜோதிமணி மாதிரி இருக்கிற லேடிஸ் எம்பிட்ட எல்லாம் அவதூறா நடந்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப மார்ஷல்ஸ் பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு தகராறு பண்ணாங்க, ராஜ்யசபாலியா லோக்சபாலியான்னு தெரியாது, எனக்கு மறந்துட்டேன். பார்லிமெண்ட்டுக்குள்ள மார்ஷல்ஸ கூப்பிட்டு லேடிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணி அப்படியெல்லாம் இவங்க அந்த சட்டத்தை பாஸ் பண்ணதை நீங்க மறந்துடக்கூடாது. ராஜ்யசபால காங்கிரஸ் கட்சி என்ன கேட்டதுன்னா ஓட்டிங் கேட்டாங்க, யார் யாருக்கு ஓட் பண்ணுங்க, ஓட் பண்ணாதவங்க தனியா டிவிஷன் கேட்ட போது அந்த அன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருந்தவரு ஜேடு ஜனதா தள் யுனைடெட சேர்ந்தவரு அவர் வந்து இந்த ஓட்டிங் கெடுக்காம இந்த இத புஷ் த்ரூ பண்ணாரு, எதை இந்த ரெசல்யூஷனை புஷ் த்ரூ பண்ணாரு. இப்ப அது ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு, மக்கள் சக்தி இது வந்து வெறும் பஞ்சாப்ல மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா இடத்துலயும் மக்கள் இதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே உத்தரப்பிரதேச தேர்தலில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் கூட பாஜக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற தனித்த பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் என்பதாகத்தான் வருகிறது. அப்ப எதுக்கு பயப்படணும் இல்ல, அதுதான் சொல்றாங்க, அப்படி பயப்படவே இல்லைங்கிறது அவங்களுடைய வார்த்தை. பயப்பட்டாங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் பயப்படுறவே இல்ல, பயப்பட்டதற்கான அடிப்படையே இல்ல. அங்க யூபியில மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் கருத்து கணிப்புகள் வருகின்ற பொழுது ஏன் அச்சப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்க பாயிண்ட். இல்லன்னா அப்படி இல்லன்னா டெக்கன் ஹெரல்ட்ல ஒரு எலெக்ஷன் இது வந்திருக்குது, டெக்கன் ஹெரல்ட்ல கர்நாடகால ஒரு கர்நாடகா பேப்பர்ல ஒரு போல் வந்திருக்கு, பிஜேபிக்கு 125-150 சீட்டு குறைவு இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கிளியரா பேப்பர்ல போட்டிருக்காங்க. இந்த டிவில நடத்துற போல்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும், கனகா ராவத் அமிச்சு 2014 தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இது மாதிரி நேஷனல் டிவியை பத்தி உங்களுக்கு வந்து பிபிசியா இருக்கட்டும் உலகத்துல இருக்கிறவங்களாலும் சொல்லிட்டாங்க, நேஷனல் பிரஸ் ஜேர்னலிஸ்ட் அதாவது டெல்லியில இருக்கிற ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறாங்கிறத பத்தி நான் சொல்லல, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. தேர்தல் தோல்வி பயத்தால் எடுத்த முடிவு அப்படிங்கறது உங்களுடைய பாயிண்ட். சார் இது வந்து ரொம்ப கிளியரா மக்கள் பிரஷர் அவரால தாங்க முடியல. மக்கள் வந்து ஒரு துணையா எரிஞ்சு உயிர் தியாகம் பண்றதுக்கு கூட ரெடி ஆயிட்டாங்க. சார் முதல் சுட்டு பாரு, நான் இது வரைக்கும் எடுத்துக்கிறேன் திரு ஆனந்த், முதல் சுட்டு பாரு நான் இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். நான் மற்ற ஒருவருடைய கருத்து இதுல வந்து இன்னைக்கு
அகிலேஷ் யாதவ் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் வந்து இது தேர்தலுக்காகத்தான் இந்த நாடகம், உத்தரப்பிரதேச தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் இந்த சட்டங்களை கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். எனவே தேர்தலின் மூலமாக பாஜகவை அகற்றுங்கள், அப்புறப்படுத்துங்கள் அப்படிங்கிறார். இந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்வதற்கு விவசாயிகளும் தயங்குகிறார்கள். காங்கிரஸ் பார்வை என்னவாக இருக்கிறது, உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது, பிரதமருடைய வார்த்தைகளின் நம்பிக்கை இருக்கிறதா, அல்லது தேர்தலுக்கு பிறகு உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு பிறகு இதை கொண்டு வருவார்கள் என்ற ஐயப்பாட்டோடு தான் நீங்களும் அணுகிறீர்களா? பாருங்க, நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், இது கார்ப்பரேட்டுக்காக முழுக்க முழுக்க நடத்துகிற அரசாங்கம். நான் இன்னைக்கு சொல்ல நேற்று சொல்ல பல அவங்களோட டாக்ஸ் கட்டாக எடுத்துக்கோங்க, ஏர்போ உங்களோட பெட்ரோல் ஃபியூவலாக எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே அந்த PL1 ஸ்கீமாக எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே இது கார்ப்பரேட்டுக்காக நடத்துகிற அரசாங்கம். கார்ப்பரேட் முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் இவங்க கேட்பாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு 5 எலெக்ஷன் வந்திருக்கு. நீங்கள் சுட்டி காட்டின மாதிரி இந்த மாநில இந்த தேர்தலில் இந்த பைபோல்ஸில் அவங்க ஜெயித்த இடத்துலலாம் 1-2% ஜெயித்ததாகவும், அவங்க ஆளும் ஹிமாச்சல் பிரதேஷ் JP நட்டாங்கிறவர் ஹிமாச்சல் பிரதேஷ் சேர்ந்தவர் தான் அவங்க BJP பிரசிடென்ட், அந்த இடத்துல அவங்க டெபாசிட் தோத்துட்டாங்க. அந்த ஊரில் இருந்த லோக்சபா சீட்டில் வந்து போன வாட்டி அந்த சீட்டை 400,000 ஓட்டில் ஜெயித்ததை இந்த வாட்டி தோத்துட்டாங்க. ஆக மொத்தம் அண்ட் MPல அவங்க ஜெயித்ததெல்லாம் 1-2% ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. கோவாவில் இவங்க எந்த MLAலாம் விலை கொடுத்து காங்கிரஸும் மற்ற கட்சியிலேருந்து விலைக்கு வாங்கினவங்களா இப்போ BJP-யை விட்டுட்டு திரும்பி அதே கட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்க. உத்தராகண்டில் இவங்களோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஒரு லீடர் வந்து ரிசைன் பண்ணிட்டு அவரும் அவர் பையனும் காங்கிரஸ் கட்சி பக்கம் வந்துட்டாங்க. ஜென்ரலாக மக்களுக்கு என்ன மக்களோட மூட புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க யாரெல்லாம் இவங்களோட இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இது ஏன் நான் தனி மனிதன் நான் இதை BJP-னு கூட பார்க்கல, இது ஒரு தனி மனிதனோட அகங்காரம் தான் நான் பார்க்கறேன். ஏன்னா நீங்க வந்து அரவிந்த் சுப்பிரமணியம் டிமானிட்டைசேஷன் பேசினதை பத்தி சார் அவர் நிறைவு செய்து நான் உங்க கருத்தை வாங்கிக்கிறேன். அவர் டிமானிட்டைசேஷனை பத்தி அவர் கருத்து எழுதின போது அருண் ஜேட்லி அன்னைக்கு இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட அது தெரியாதுன்னு சொன்னாரு. இவர் தனியா வந்து இவருக்குன்னு கொஞ்சம் 4-5 ஆலோசகரை வச்சு கேபினெட்டை கூட மதிக்காம முடிவெடுக்கிறவர். இந்த இடத்துல அக்காலிதல்ல வந்து லேடி சீஃப் லேடியா இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, செப்டி சீஃப் மினிஸ்டரோட வைஃபா இருக்கிறவங்க இந்த கேபினெட் மீட்டிங்ல இதை டிஸ்கஸே பண்ணல, பிரதமர் இதை கேபினெட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணலன்னு சொல்லி ரிசைன் பண்ணினது. அதனால இது ஏதோ அவர் வந்து விவசாயிக்கு மேல கரிசனம் பட்டாரு அப்படின்லாம் கிடையாது. விவசாயிகள் ஜந்தர் மந்தர்ல இவ்வளவு நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. வெஸ்டர்ன் யூபில தகராறு நடந்துட்டு இருக்கு, 700 பேர் சத்தியாகிரகம் பண்ணி உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. பிரதமர் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு பேசினாரா? பேசல. ஏதோ ஒரு ஜூனியர் மினிஸ்டர் அமைச்சு விட்டு சாப்பாடு போட்டு கூப்பிடுறேன் போது கூட விவசாயிகள் என்ன சொன்னாங்க, எங்க சாப்பாடை நாங்கள் தனியா எடுத்துன்னு வந்துட்டோங்க, உங்க சாப்பாடு எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, யூனியன் ஹோம் மினிஸ்டர் இருக்கிறாருல்ல, அதாவது அமித்ஷாவோட ஜூனியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அவர் ஆளவே அவரோட பிள்ளைய வச்சு 5 விவசாயிக்கு மேல காரை ஏற்றி கொள்றாரு. அதுக்கப்புறம் தான் அப்ப வரைக்கும் அமித் மோடிக்கு வந்து இது வரல, எது வரல, விவசாயிக்கு மேல கரசினம் வரல. அந்த பை எலெக்ஷன் ரிசல்ட் வருது, அவர் ஜெயிச்சதெல்லாம் 1%, 2%, தோத்தது 10%ல தோத்த உடனே பெல்ட் அடிக்கணும்னு டிசைட் பண்றாரு சார். சார் ஓகே, திரு ஆனந்த், இது தேர்தலுக்கு பிறகு மீண்டும் கொண்டு வரக்கப்படான அபாயம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசியிருந்தோம். அவர் வேறு சில கருத்துக்களை கேட்டிருந்தார், இந்த கார்ப்பரேட்டுகளை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் திரு ஆனந்த் சொல்லுங்கள். கார்ப்பரேட் குறித்தான கேள்விக்கு அவருடைய கேள்விக்கு உங்களுடைய பதில். ஹாப்பியாக நான் பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் அவங்க ஆளும் கட்சி டெபாசிட் போட்டு, சரி நான் சொன்னது ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷில் டெபாசிட் போனது உண்மை, ரைட்டா? நான் ஒரு கார்ப்பரேட்டை பற்றி பேசலை, அவர் ஒரு கார்ப்பரேட்டை பற்றி பேசுகிறாரு. நான் பல கார்ப்பரேட்டுகளை பற்றி பேசினேன். நான் பேசினது ரிலையன்ஸ் தான் வந்து இதுல வேர் ஹவுஸ் இதெல்லாம் முதல் முதல்ல அவசர அவசரமா பர்மிஷன் கொடுத்து. ஆனந்த் நீங்க இணைப்புல இருங்க. ஆனந்த் ஒரு வரியில் நிறைவு பார்வை. சார், இது வந்து விவசாயிகளுக்கு கடத்த வெற்றி. இது விவசாயிகளுக்கு மட்டும் கட்ட வெற்றி இல்லை, இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க யாரெல்லாம் இந்த ஒரு வருஷத்துல இந்த கோவிட்லயும் மற்ற இடத்துலயும் கஷ்டப்பட்டு
அவங்க வந்து இந்த அரசாங்கம் அவங்களை கண்டுக்காம விட்டவங்க யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்க எல்லாருக்கும் வெற்றி. தேங்க்யூ.